Hi. வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆமாம் நான் வந்து இன்றைக்கி சீரியல் ஷூட்டிங்க்காக வந்து கிளம்பிட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா என்ன சீரியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுகையில் பட்ஜெட் குடும்பம் அப்படின்னு ஒரு சீரியல் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் புது சீரியல் இன்னும் சில பேர் எபிசோடெலாம் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஷூட்டிங் நேற்று போகிறேன்னு சொன்ன உடனே அக்கா வளாக் மாதிரி பெரிய வளாகாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வழக்கமாக போகிற இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து கிடையாது இன்றைக்கி ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காங்க எனக்குமே புது இடம் அப்படின்றதுனால நான் வந்து வண்டியில் என்னோடய வண்டியில் வந்து போகலை நான் வந்து ரேப்பிட்டோ போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் லொக்கேஷனுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரீச் ஆகிடுவேன் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள நுழைஞ்சவனே இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாகவே வந்து இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாகவே வந்து இந்த பூ டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய க்ரௌடெல்லாம் வந்து இருந்துச்சு அதனால அந்த வீடே பார்த்திங்கன்னா ஏதோ நிஜமாவே ஃபங்க்ஷன் நடக்கிற ஒரு ஃபீல் தான் வந்து இருந்துச்சு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க எப்பவுமே இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நார்மல் காஸ்ட்யூம் தான் எனக்கு இருக்கும் ஆனால் வந்து கிளம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி காஸ்டியூம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் கிராண்டான காஸ்டியூம்ஸ் ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சேரீயை வந்து கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னடா மறுபடியும் இன்றைக்கி நார்மல் சாரியா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் சேரீ எல்லாம் கட்டிவிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் சாப்பிட போகலாம் ஏன்னா வந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்து எப்பவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுவாங்க ஷூட்டில் சரி காலையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் மேலே போயிருந்தேன் அப்போ தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெளியில் தான் சீன் இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போனோம் வெளியில் எனக்கும் ஹீரோயினுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீன் மட்டும் இருந்துச்சு ரெண்டு கேமரா வச்சு எடுத்திருந்தாங்க அதனால் ரொம்பவே சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருச்சு ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கும் அதாவது ஆல்ரெடி நான் காலையில் போயிருந்த லொக்கேஷனுக்கும் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக தான் இருந்துச்சு காலையில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் சீன் அப்படின்றதுனால காலையில் பூஜைலாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை ஒன்று கொடுத்துருந்தாங்க அது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா உள்ள காலியாக தான் இருந்துச்சு மேலே மட்டும் வெறும் கீரை கட்டை வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பேகெல்லாம் வச்சு ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு கடையில் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்துச்சு அதில் வந்து ஏறி உட்காந்துட்டு நீங்கள் போங்க மேம் நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேமராமேன் அதுக்கப்புறம் கோ டேரக்டர் ஒருத்தர் இருப்பார் அவர் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து இருந்து ரொம்பவே பக்கமாக தான் வந்து ஷூட் நடக்கிற இடமும் வந்து இருந்துச்சு ரெண்டு கேமரா அப்படின்றதுனால ஒரு கேமராவில் ஹீரோயினுக்கும் இன்னொரு கேமராவில் எங்களுக்கும் வந்து ஷூட் போயிட்டு இருந்துச்சு இந்த கடையில் தான் வந்து ஷூட்டிங் வந்து பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு சின்ன நாடார் கடை மாதிரி வந்து இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இருந்துச்சு வரவங்கெல்லாம் வந்து காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு தான் வந்து போயிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து என்னோடய போர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வந்து லொக்கேஷனுக்கு வந்தாச்சு நான் வந்து ஷூட்டிங் ஆல்ரெடி காலையில் வந்திருந்தேன்ல என்னோடய பேக்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டேன் அப்புறமா சொன்னாங்க மேம் நீங்கள் வந்து புது காஸ்டியூம் போட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த ஷூட்டிங்கில் இந்த மாதிரி நான் ரெடியானதே வந்து இல்லை கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டிருந்தேன் எப்போவுமே இந்த ஷூட்டிங்கில் சுத்தமாக மேக்கப் போட மாட்டேன் வெறும் மை மட்டும் வச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிடுவேன் மேக்கப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிட்டு கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கீழே தான் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு சரி நான் மேலே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து வந்தாச்சு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோமெல்லாம் வளர்க்க மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால ஒரே புகையாக இருந்துச்சு வேற வழியே இல்லை இருந்தாலும் கீழே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் நிறைய க்ரௌடாக வந்து இருந்துச்சு குட்டி குட்டி பசங்க அந்த சீரியல் நடிக்கிற பசங்கள்லாம் வேற இருந்தாங்க அவங்க அங்கேயும் ஓடிட்டு விளையாடிட்டே இருந்தாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே லஞ்ச் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்குமே வந்து போயிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சாப்பிட்ற இடத்துல அதனால லேட்டாக தான் நான் வந்து சாப்பிட்டேன் இந்த பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் ஹீரோ ஹீரோயினோட பசங்களாம் வந்து நடிக்கிறாங்க இந்த சீரியலில் வந்து மூணு பசங்க வந்து அவங்களுக்கு அந்த குட்டீஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஒரே கலாட்டை பண்ணிவிட்டு அவங்க அம்மாலாம் ஊட்டி விட்டுட்டு அப்படிதான் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் லன்ச் வர வரைக்கும் எனக்கு சீன் எதுவுமே புதுசாக எதுவுமே எடுக்கலை சரி சாப்பிட்டுட்டு சும்மா இருக்குமேன்னு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஷூட் எடுக்கிறதுக்காக ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க என்ன தான் இருக்குதுன்னு திறந்து பார்த்தா பால் வச்சுருப்பாங்க போல் கையில் சுற்றுச்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா பால் தான் சரின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டு மறுபடியும் மேலே ரூமுக்கு போயிட்டேன் எல்லோரும் வந்து டச்சப்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுங்க கீழே வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க இவர் தான் மேக்கப் பண்ணால் இவர் வந்து பசங்களுக்கெலாம் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தார் நான் வந்து என்னோடய மேக்கப் எனக்கு மே மேக்ஸிமம் இதில் இருக்காது இருந்தாலுமே எங்கே போனாலும் என்னோடய ஓன் மேக்கப் தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நானே மேக்கப் வந்து போட்டுப்பேன் சும்மா டச்சப் மட்டும் பண்ணி இருந்தேன் இவங்க எல்லாரும் கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் தான் அதுக்கப்புறமா கீழே வந்து போயாச்சு எனக்கு வந்து இந்த சாமி படத்தெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாகவே வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் நிஜமாவே ஃபங்க்ஷன் நடக்கிறது பார்க்கும்போதே எங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடமுமே ஏன்னா அவ்வளோ அழகாக டெக்கரேட் வந்து பண்ணியிருந்தாங்க நிஜமாகவே ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஷூட்டிங்லேயும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் படியில் இங்கேருந்து ஷூட்டிங் வந்து பக்கத்தில் தான் நடக்குது அதனால் எப்போ வேணால் கூப்பிடுவாங்கன்னு இவர் வந்து மேக்கப் அசிஸ்டண்ட் இவர் எங்களுக்கு மேக்கப்லாம் வந்து டச்சப் பண்ணணுன்னா இவர் தான் வந்து பண்ணிவிடுவார் இந்த அக்கா வந்து எங்கள் கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் தான் இவங்க இவங்க தான் எங்கள் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரெகுலராக ஷூட் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து கஷ்டமாலாம் வந்து இல்லை அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு என்னோட சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு மூஞ்சே தெரியல மூஞ்சி தெரியுற மாதிரி இல்ல விளையாடுனாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஷூட் வந்து எடுத்து தம்பி எத்தனை மணி குட்டி தம்பி அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல அதனால அவருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியல ஷூட் முடியும் போது நைட் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் கால் பண்ணி வர சொல்லிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிடுவேன் வர சொல்லிவிட்டு இல்லைனா ரேப்பிட்டோ போட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா வேண்டாம் நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கிட்டே இப்படி தான் எனக்கு போச்சு ஷூட்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ